ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில் வித்தியாசமாக இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்றா வாழ்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தன்னுடைய நாவலில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையாக காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லாக மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமாக இருக்குது. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமாக உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஹீலாங் அப்புறம் ஹியூவன் ரெண்டு பேரும் அந்த பாஸ்டில் மீட் பண்ணுற அந்த சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீலாங் ஹியூவனை தன்னோட கண்களை மூடிக்கிட்டு அவனோட கையில் எவ்வளோ விரல்கள் நீட்டியிருக்கான் அப்படின்னு பார்க்க சொல்கிறான். அந்த பிறவியில் ஹீலாங் ஆக்ஸி அப்படின்ற பேரோடு அழைக்கப்படுறான். அவன் ஹியூவனை தன்னோட கைகளில் எத்தனை விரல்கள் நீட்டியிருக்கான் அப்படின்னு அவளை கண்ணை மூடி கெஸ் பண்ண சொல்கிறான். ஹீலாங் ஒரு ஃபிங்கர் நீட்டும்போது அவள் அதை 10 சொல்கிறான். அதுக்கப்புறம் 3 ஃபிங்கர் நீட்டும்போது அவள் அதை 100 சொல்கிறான். இதுலேருந்து ஹீலாங் கண்டுபிடிச்சிடறான் அவள் வந்து பொய் சொல்கிறான்னு. அதுக்கப்புறம் உண்மையாகவே தன்னோட கண்களை மூட சொல்லிட்டு அவளோட லெஃப்ட் ஹேண்டை நீட்ட சொல்லி அதில் ஒரு அழகான பிரேஸ்லெட்டை மாட்டி விடுறான். அது அவங்களுடைய ஃபாக்ஸ்கிளான் இனத்துடைய பாரம்பரியமான சின்னம் அப்படின்னும், இது இருக்கிற வரைக்கும் எப்போவுமே நம்ம பிரிய மாட்டோம், எப்போவுமே ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் மில்ல அவனோட தோளில் சாய்ஞ்சு அதோட அந்த சீன் முடியுது. இதை ஒரு கனவா நம்மளோட பிபி அவளோட கனவா காண்றா. அப்படியே அவள் காலையில் எழுந்துக்கிறான். இப்படி பிபி காலையில் எழுந்து பார்க்கும்போது அவளோட டேபிள் கீழே நிறைய பேப்பர்ஸ்லாம் செதறி கிடக்குது. அன்றைக்கி நைட்டு அவள் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்போது அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவளோட பார்வை அந்த ட்ரெஸ் மேலே போகுது. அந்த ட்ரெஸ் ஹீலாங் அவளுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ். நெக்ஸ்ட் சீனில் பிபியோட ஃப்ரெண்டான சியாசு அவள் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாள். அங்கே அந்த எப்போவுமே அவளோட கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமரான அவளோட ஹோட்டலுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் அங்கே வந்திருந்தான். அந்த ஃப்ரெண்டோட பேர் செங்னான். அன்றைக்கி ஹோட்டலில் ரெண்டு பேரும் அவளோட லவரும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரிஞ்சு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவன் பிபியோட ஃப்ரெண்டான சியாசுவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அவள் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல் நடிக்க சொல்கிறான். இதை அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தூரமாக உட்காந்து வாஷ் பண்ணிகிட்ருந்தான். வேணும்னே செங்னான் ஜியாசுவை சிரித்து பேச சொல்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எழுந்து வந்து பொசசிவாக அவன்கிட்ட திரும்பியும் பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை தூரத்தில் இருந்த ஜியாசு பார்த்து ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு சீனில் வேங் ஸ்வான் அந்த ஒரு நைட் நடக்க போகிற அந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறதுக்காக அவள் ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ கியான் ஹுவா அவகிட்ட கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கை அவள் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு போக ரெடியானான். அது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான ஈவெண்ட். ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் டைமாக நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. அங்கே வேங் ஸ்வான் அந்த விஐபி செக்ஷனுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறான். ஆனால் அங்கே செக்யூரிட்டி அவளை தடுத்து, இது வந்து உங்ககிட்ட இன்விடேஷன் இல்லை, நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் உள்ள ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிற, இன்னும் 2 ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளை உள்ளே விட மாட்டுறாங்க. அங்கே வேங் ஸ்வான் பிபி கிட்ட, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே உனக்கு வேலை கிடையாது, நீ வீட்டுக்கு போ திரும்ப அப்படின்னு சொல்கிறா. பிபி கையில் வச்சுட்டு இருந்த அந்த இன்விடேஷன் கார்டை அவள் பிடிங்கிட்டு அவள் தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறா. ஆனால் செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணி அது பிபியோடதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிபியை நீங்கள் உள்ளே போகலாம் மேடம் அப்படின்னு அவளை உள்ளே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வேங் ஸ்வானை எதுக்கு பிபியை இந்த மாதிரி ஹாரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவளை கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு சிஎஸ்யூஎன் வந்து அந்த இடத்துல இந்த பிபி கிட்ட, லாங்ஸின் உனக்காக ரொம்ப நேரமாக உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே அனுப்புகிறாங்க. பிபி உள்ளே போனதை பார்த்துட்டு வேங் ஸ்வான் அவள் பின்னாடியே நில்லு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே ஓடுறா. அதுக்கப்புறம் சியூசியன் அவளுக்கும் சேர்த்து பாசை வாங்கி கொடுத்து உள்ளே அனுப்புகிறான். பிபி அந்த உள்ள ஹால்குள்ளே போகிறா. அங்கே ஏலம் நடக்குது. அங்கே ஹீலாங்கும் கியான் ஹுவா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஹீலாங் அவன் பக்கத்தில் உட்கார சொல்லி அவளை கூப்பிட்றான். அங்கே போனதும் பிபி அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு
எதுக்காக தன்னை அங்கே வர சொன்னா அப்படின்னு ஹீலாங்கை கேட்குறா. அதுக்கு ஹீலாங், இன்னைக்கு ஈவினிங் இந்த மீட் முடியும் போது உனக்கே அது தெரியும் தானா அப்படின்னு சொல்கிறான். பிபி அங்கே நடக்கிற அந்த ஏலம் நடக்கிற அந்த ஹாலில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறா. இதை அவள் சொல்கிறா ஹீலாங்கிட்ட, இதை நான் வந்து மூவிஸில் தான் பார்த்துருக்கேன், சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி இப்போ தான் லைவாக பார்க்குறேன், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீலாங்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீலாங் சொல்கிறான், நீ அப்புறமா எனக்கு இந்த ஏலத்தில் ஹெல்ப் பண்ணலாம், இப்போது உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீலாங் சிங் சொல்கிறான், இங்கே வச்சுருக்கிற ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஜேட் பட்டர்ஃப்ளை நெக்லஸ் இருக்கே, அது ஒரு லவர் அவனுடைய காதலிக்காக வாங்கினது. அது அவன் வாரில் போருக்கு போகும் முன்னாடி அவன் அதை வாங்கி அனுப்பி வச்சான். ஆனால் அவன் போருக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள அவனோட காதலி இறந்துட்டான். இதை 20 வருஷமாக இங்கே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை ஒரு ஜோக் போல் நினச்சிக்கிட்டு பிபி அவன் அவகிட்ட போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீலாங் சிங் சொல்கிறான், இந்த லைஃப்பில் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் போய் சொல்லவே மாட்டேன், இது என்னோடய ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிபி சொல்கிறா ரொம்பவே ஆச்சரியமாக, எனக்கு உங்களை கொஞ்ச நாளாக தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்டர்வல் நடக்குது, அவங்க எல்லோரும் வெளியில் வராங்க. பிபியும் சியூசியான் அப்புறம் கியான் ஹுவா, வேங் சுவான், ஹீலாங் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. வேங் சுவான் ஹீலாங் கிட்ட வந்து, நான் கியான் ஹுவாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு போய் சொல்கிறா. அப்புறம் அந்த இடத்துல கியான் ஹுவா வந்துடுறா சடனாக. அதுக்கப்புறம் ஹீலாங்கை தனியாக கூப்பிட்டு கியான் ஹுவா சியூசியான் எல்லாருமே தனியாக பேசிக்கிறாங்க. சியூசியான் ஹீலாங் கிட்ட வந்து, இந்த ஏலத்தில் வைக்க போகிற ஒரு ஆர்ப் அதை வந்து நம்ம கொள்ளடிக்க போகிறோம், அது நம்ம கொள்ளடிக்கிறதுக்கான நல்ல டைம், அவங்க ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸும் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு அந்த டைம் தான். அப்போது நான் அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி 15 மினிட்ஸ் எனக்கு டைம் வேணும், அது வரைக்கும் நீ அந்த ஏலத்தில் எல்லாரையும் நிறுத்த வச்சுட்டு இன்னும் ஏலம் போட்டி போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலாங்கும் ஒத்துக்கிறான். ஹீலாங்கோட சேவகர்கள் ரெண்டு பேருமே அந்த ஆர்பை திருடுறதுக்கான அந்த முயற்சியில் இறங்குறாங்க. அதில் சியூசியான் இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த ஹேக் பண்ணுறதுக்கான அந்த வேலையை ப்ராசஸை ஆரம்பிக்கும். ஹீலாங் கியான்வா ரெண்டு பேரும் பிபி கிட்டே போயிட்டு ஹீலாங் கேட்குறான், உனக்கு எதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிபி தனக்கு ரொம்பவே சீப்பான ஒரு பிரெட்டை வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்குறா. அங்கே அந்த இடத்துக்கு அது ரொம்பவே சூட் ஆகாத ஒரு ஃபுட், ஆனால் ஹீலாங் அவள் கேட்டதுக்கு வெயிட்டர்கிட்ட சொல்லி அதை ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பிபி அதை சாப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிச்சிடுது, எல்லாம் திரும்ப அந்த ஹால்குள்ளே போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கியான் ஹுவா ஹீலாங் கிட்ட சொல்கிறா, அங்கே வந்திருக்கிற ஏலத்துக்கு போட்டி போட வந்திருக்கிற ஹியூஆன் டைனஸ்டியோட ஒரே வாரிசான கியூஆன் சியாவோ அவனும் அந்த இடத்துக்கு அதே பொருளை போட்டி போடுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவனும் இங்கே அந்த ஆர்பை தன்னோட தாத்தா எழுதின அந்த கியான் ஹான்சன்ஸ்டி உடைய ரைட்டிங்ஸ் இருக்கிற அந்த ஆர்பை விலை மதிப்பு இல்லாததை வாங்கறதுக்காக தான் வந்திருக்கான், கண்டிப்பாக வாங்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டான் அப்படின்னு கியான் ஹுவா சொல்கிறான். இன்னொரு சேவகன் கியான் யாங் அந்த ஆத்தன்டிகேஷன் சென்டருக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் போல வேஷம் போட்டு அந்த ஆர்பை திருடுறதுக்கான முயற்சியில் இருக்கான். ஃபைனலாக அவங்க போட்டி போட போகிற அந்த ஆர்புடைய அந்த ஒரு ஃபைனல் ஏலம் ஆரம்பிக்குது. அப்போது அந்த உரிவாரிசான கியான் ஜியாஹோ அவன் ஆரம்பிக்கிறான். அப்போது ஹையஸ்ட் ரேட்டாக இருக்கிற 1 மில்லியன் RMB அதுக்கு அந்த விலைக்கு கேட்குறான். அப்போது எல்லாருமே ஏலத்தை கேட்குறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவன் தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக பிட் பண்ணியிருக்கான். பிபி, நம்ம இன்னும் ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறா. ஹீலாங், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு, இன்னும் டைம் வரணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் சியூசியான் கம்ப்யூட்டரில் அந்த ஹேக்கிங் ப்ராசஸை முக்காவாசி 85% முடிச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு சேவகரான அந்த கியான் யாங் அவன் கொண்டு வந்திருக்கிற அந்த ஃபேக்கான அந்த நகையை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் தும்மிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடைவெளியில் அவன் ஃபேக்கான நகையை வச்சுட்டு ஒரிஜினல் நகையை திருடிடுறான். அதுக்குள்ளே அந்த ஒரே வாரிசான அந்த கியான்ஜியாவோ அவன் ரொம்பவே ஹையஸ்ட் ரேட்டுக்கு கொண்டு போயிட்டு டபுள் மடங்காக்கி யாரையுமே ஏலம் கேட்க விடாமல் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த பிபி, எப்போ பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங், இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஒரு 10 மில்லியன் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிட் பண்ணுறாங்க. பிபியும் அந்த வாரிசான இன்னொருத்தனும் ரொம்பவே கடுமையாக பிட் பண்ணுறாங்க. இதில் ஹீலாங் சிங் ரொம்பவே ஹையஸ்டான ரேட்டுக்கு பிட் பண்ணதுனால அந்த இன்னொரு வாரிசான அந்த கியான்சியாவோ மெதுவாக பிபி கிட்டே வந்து, இதை திரும்ப வாங்கிக்கோங்க, எனக்கு இது வந்து ஒரு முன்னோர்களோட சொத்து, இது எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு பின்வாங்க சொல்கிறான். ஆனால் ஹீலாங் சிங் நடுவில் பேசி, இதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இதை நாங்கள் வாங்காமல் திரும்ப மாட்டோம்
அப்படின்னு உறுதியாக இருக்கான். அதனால் அவன் வருத்தமாயிட்டு அந்த ஒரு வாரிசு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீலாங் சிங் அந்த பிட்டை வின் பண்ணிடுறான். இதுக்கு நடுவில் சியூசியன் அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறான். அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்குது. இன்னொரு சேவகன் கியான் யோங் அந்த ஒரு நகையை இடம் மாறி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஏல முடியுது. ஹீலாங் சிங் கடைசியாக அந்த ஒரு ஆர்ப் அந்த ஒரு நகையை வாங்கிடுறான். இதுக்கு நடுவில் அந்த ஒரு ஃபைனலாக அந்த ஆர்பு மாற்றி வைக்கப்பட்ட அந்த ஃபேக்கான ஆர்பு எல்லோரும் உண்மை நினச்சிக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷனில் வைக்கப்படுது. அப்போ தான் தெரியுது அது ஒரு போலியான நகை அப்படின்னு. எல்இடி போல் அது மின்னுது. வீட்டில் தோத்ததுக்காக அந்த ஒரு வாரிசு அவன் கேன்சியாவோ தனியாக போயிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான் சோகத்தில். ஹீலாங் சிங் அவன்கிட்ட போய்ட்டு இது உங்களுக்கு சேர வேண்டியதுதான், ஆனால் இதை நாங்கள் வாங்கிட்டோம், இது எனக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது, ஏன்னா இது விலைக்காக சொல்லலை, இது உண்மையாகவே எனக்கு சேர வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்கிறான். பிபி அங்கே நின்றுக்கிட்டு இது ஒன்றுமே புரியாத மாதிரி அவன் பேசுறதை கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜியூசியன், கியான் யோங் மற்றும் கியான் ஹுவா மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீலாங் கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மூணு பேரும் காரில் போயிடுறாங்க. வேங் ஸ்வான் அந்த இடத்துக்கு வந்து கியான் ஹுவா கிட்ட அதுக்கு முன்னாடியே ஹீலாங் எப்படி தெரியும்னு கேட்குறா. கியான் ஹுவா வேங் ஸ்வான் கிட்ட இதை நான் உங்ககிட்ட தனியாக ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சு பேசுகிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கு நடுவில் ஒரு சேவகனான ஜியூசியன் குவான் ஹுவா கிட்ட நீ கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கோட மந்திரம் வேலை செய்து போல இருக்கு, அது நல்லாவே அவர் முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க காரில். கியான் ஹுவா, ஜியூசியன், கியான் யோங் மூணு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வேங் ஸ்வான் அதை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நிற்கிறான். இப்போ கம்பிக்கு அந்த நகையை கொடுத்து இந்த நகை உனக்கு சேர வேண்டிய ஒரு பொருள், இந்த ஜென்மத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வித்தியாசமாக பேசுகிறான். பிபி அதை ஆச்சரியமாக பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீலாங் இந்த நகை உண்மையாகவே விலை மதிப்பு தான், ஆனால் இது எனக்கு இந்த பொருளை விட அந்த விலை அதிகமாக தெரியல, இது உன்னோட கழுத்தில் சேர வேண்டியது அப்படின்னு அவளுக்கு அந்த நகையை போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீலாங் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீலாங் கழுத்தில் போட்ட அந்த நகையை பிபி கழட்ட முயற்சி பண்ணுறான், ஆனால் அது அவளோட கழுத்தில் ஃபிட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கால் வருது, அது அவளுடைய ஃப்ரெண்டான கேன்டீன் வச்சுருக்கிற அந்த செஃபான ஜியா ஜூ கிட்டேருந்து அவளை கால் பண்ணி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போன பிபி கிட்ட அவள் ரொம்பவே சோகமாக குடிச்சிக்கிட்டே அவள் பிபி கிட்ட பேசுகிறா. அவள் சொல்கிறா தான் மனசுக்குள்ளேயே விரும்பின அந்த செங் நான் அவனோட உண்மையான லவர் கிட்ட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. தன்னோட ஃபீலிங்ஸை சேடாக பிபி கிட்ட பகிர்ந்துக்கிறா. அவள் குடிச்சிக்கிட்டே சேடாக அவளோட தோளில் சாயிறா. இதோட எபிசோட் 4 எண்ட் ஆகுது.